முக்கிய விஷயம் இது அதாவது தகவல் இது அதாவது அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கு. இரண்டு டோஸுகள் தடுப்பூசி கொரோனா வைரஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்ட இரண்டு டோஸுகள் போட்டுக்கொண்ட வெளிநாட்டவர் ஆகஸ்ட் முதல் குவைத்துக்குள் அனுமதிக்கப்பட இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி. அதாவது இரண்டு டோஸுகளும் போடப்பட்ட வெளிநாட்டவர் யார் வேணும் குவைத்துக்குள் வரலாம் ஆகஸ்ட் முதல் ஏர்போர்ட் திறக்கும் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. அதிகாரப்பூர்வமாக நிச்சயம் அறிவிப்பார்கள் விரைவில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறதா செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லை, அமைச்சர் கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமும் அவங்க எடுத்திருக்காங்க. குவைத்தில் வாழ்கின்றவர்கள் குவைத்தீஸாக இருக்கட்டும் இல்லை வந்து வெளிநாட்டுகளாக இருக்கட்டும் இங்கே வந்து குவைத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தடுப்பூசி போட்டிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இனிமேல் ரெஸ்டாரண்ட்டுக்கோ கெஃபேக்கோ இல்லை ஒரு கடைக்கோ எங்கே மால் எங்கே வேணாலும் வந்து உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். கொரோனா வைரஸ் இன்ஜெக்ஷன் போடல தடுப்பூசி போடல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறதா ஒரு செய்தி வட்டாரங்கள் மிக முக்கியமாக இன்றைக்கு வந்து வெளிவந்துள்ள முக்கிய செய்தி இது. ஸோ விரைவில் வந்து இரண்டு டோஸ்கள் போட்டுக்கொண்ட வெளிநாட்டவர்கள் குவைத்திற்குள் வரலாம் ஆகஸ்ட் முதல் அப்படின்னு ஒரு செய்தியும் குவைத்தில் இருப்பவர்கள் குவைத்தீஸாக இருக்கட்டும் வெளிநாட்டாக இருக்கட்டும் அவர்கள் வந்து ஒரு கெஃபேக்கோ இல்லை வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை எந்த மாலுக்கோ கடைக்கோ எங்கேயுமே போகணும்னா கண்டிப்பாக தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இப்போ புதிதாக வந்திருக்கிற இந்த டெல்டா அந்த மியூட்டேஷன் ஆன கொரோனா வைரஸ் அந்த அந்த கேஸுகளாக இருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கொண்டே இந்த மாதிரி நாடுகள் முக்கியமான சில அறிக்கையெல்லாம் விட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இதில் வந்து இன்றைக்கி குவைத்தில் இப்படி ஒரு செய்தியாக அமைச்சர் கூட்டத்தில் பேசப்பட்டதா டிசிஷன் எடுக்கப்பட்டதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. உடனே சொல்லணுன்னா உங்களுக்கு நான் வந்து இப்போ விரிவாக வந்திருக்கேன். மீண்டும் இதை வந்து விரிவாக நிறைய செய்திகள் சார்ந்து இருக்குது கண்டிப்பாக வந்து அதை சட்ட நேரத்தில் திரும்பியும் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். அதுக்குள்ள பை ஃப்ரம் ஷோபா. எப்பவுமே என் பேஸ் கூட இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரம் ஷோபா.